ஆச்சி பாயாச மிக்ஸ் வழங்கும் மணி செய்திகள் இணைந்து வழங்குபவர்கள் அரசன் சோ. நடுவன் புலனாய்வுத்துறை வழக்கறிஞர் ஏ கே சிங் நீக்கப்பட்டது குறித்து விசாரணை நடத்த நாடாளுமன்ற கூட்டுக்குழு முடிவு. மும்பை தாக்குதலில் தொடர்புடைய யாசின் பத்கல் குறித்து துப்பு கொடுத்தால் 10 லட்சம் ரூபாய் பரிசு, மகாராஷ்டிரா அரசு அறிவிப்பு. ஆகாஷ் கையடக்க கணினிகளை பொதுமக்களுக்கு 1500 ரூபாய்க்கு வழங்க நடவடிக்கை, கபில் சிபல் தகவல். அப்சல் குரு புதைக்கப்பட்ட இடத்தை பார்க்க அனுமதிக்குமாறு உறவினர்கள் விடுத்த கோரிக்கை குறித்து பரிசீலனை, நடுவண் அரசு அறிவிப்பு. காஷ்மீரில் பதற்றம் நீடிப்பதால் 4வது நாளாக ஊரடங்கு நடைமுறை, கூடுதல் ராணுவத்தினர் குவிப்பு. டெல்லியில் முதன்மை மருத்துவ அலுவலர் உட்பட மேலும் 27 பேருக்கு பன்றிக் காய்ச்சல், தனி அறையில் வைத்து தீவிர சிகிச்சை. கேரளாவில் பிஜே குரியனுக்கு எதிராக வலுக்கும் போராட்டம், இந்த வார இறுதிக்குள் முடிவெடுக்கிறது காங்கிரஸ். சேலம் மாவட்டம் மேட்டூர் அருகே இருசக்கர ஊர்தி மீது சுமையுந்து மோதி விபத்து, தந்தை மகன் உட்பட 3 பேர் உயிரிழப்பு. தெலுங்கானா பிரச்சினைக்கு தீர்வு காண கால வரையறை நிர்ணயிக்க முடியாது என சுஷில்குமார் ஷிண்டே திட்டவட்டம். ரஷ்யாவில் நிலக்கரி சுரங்கத்தில் ஏற்பட்ட வெடிவிபத்தில் 18 தொழிலாளர்கள் பலி. ஆச்சி பாயாசம் மிக்ஸ் வழங்கிய மணிச் செய்திகள் இணைந்து வழங்கியவர்கள் அரசன் சோ.